வெல்கம் டு மை யூடியூப் மேஜர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் போட்ட அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல வியூஸ் ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களுக்கு மேலும் வீடியோவை போடணுங்கிற ஆர்வத்தை வந்து உண்டாக்கும். அதனால நீங்க வந்து மறக்காம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைகள். ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம். இங்கே காப்பீடு திட்டத்தை பற்றி நாம் பார்ப்போம். உணவு மருந்து தமிழுக்கும் காப்பீட்டு திட்டத்திற்கு என்ன தொடர்பு? காரணம், மருத்துவம் இங்கே இலவசம் அல்ல, மிகப்பெரிய வியாபாரம். மருத்துவம் எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளது இன்றைய சூழ்நிலையில். ஆனால் அது வியாபார நோக்கத்தில் செயல்படுகின்றது என்பதை மட்டும் உணர முடிகிறது. ஒரு ஏழை அடுத்த அரசு மருத்துவமனைக்கு செல்கிறான். மிகப்பெரிய பணக்காரன் உயர்தர மருத்துவத்தை நாடுகிறான். நடுத்தர வர்க்கத்தில் வாழும் மக்கள் அவர்கள் வெறும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கின்றனர். அடுத்த மாத கடன் சுமையை மனதில் வைத்துக் கொண்டு வேலை செய்கின்றனர். அவர்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத மருத்துவ செலவு அவர்கள் மீண்டும் விட முடியாத அளவிற்கு அவர்களை பொருளாதார வீக்கத்திற்கு தள்ளிவிடும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறிய சிந்தனை தான் இது. உங்களுக்கு நன்மை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்றால் விட்டுவிடுங்கள். மருத்துவம் எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளது என்று நமக்கு தெரியும். அதில் ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யவோ, ஒரு மூளை கட்டி அகற்றவும் வேலையோ, இன்னும் பல சாதனைகளை மருத்துவ உலகம் எளிதாக படைத்து வருகின்றது. ஆனால் அதற்கு கொடுக்கும் விலைதான் அதிகமாகிவிட்டது. உயிரா பணமா என்ற நிலையில் உயிரே நம் கண்முன்னே வந்து நிற்கிறது. பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில் நாமும் செல்கின்றோம். மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு வயிற்று வலி ஏற்படாமல் தண்ணீர் குடம் உடைந்து தொப்புள் கொடி குழந்தையை கழுத்தில் சுற்றி சுற்றி நிலையில் தாயும் சேயும் இருக்கும் பொழுது மருத்துவர் இதை நம்மிடம் வந்து கூறும் பொழுது ஒரு நிமிடம் பதைப்பதைக்கிறது. இருந்தாலும் இன்றைய மருத்துவ உலகம் இருவரையும் காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கை நம்மில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. சிசேரியன் மூலம் அந்த குழந்தையை வெளியே எடுக்கப்படுகின்றது. தாயும் சேயும் நலம் என்ற செய்தியை கேட்டவுடன் சந்தோஷம் வருகிறது. ஆனால் இதற்கு ஆகும் செலவு இன்றைய காலகட்டத்தில் 80,000 ரூபாய். ஒரு ஹெல்த் செக்அப்புக்கு 8,000 ரூபாய். ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு 8,000 ரூபாய் என்பது உங்களிடம் நான் கேள்வியாக வைக்கின்றேன். மருத்துவத்தில் மட்டும் நம்மால் பேரம் பேசவே முடியாது, ஏனென்றால் அது உயிர் சம்பந்தப்பட்டது. இப்படி மருத்துவம் எண்ணற்ற தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தாலும் குபேரன் அளவுக்கு வாயு பிளந்து கொண்டு பணத்தை அழைத்து கொண்டு செல்கின்றது. எதிர்பாராத மருத்துவ செலவு நம்மை மீண்டும் விட முடியாத அளவிற்கு பொருளாதார வீக்கத்திற்கு தள்ளிவிடும். நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நமக்கு காப்பீடு திட்டத்தை தவிர வேறு திட்டம் இல்லை. நாம் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் சிறந்த வழி. மருத்துவம் இலவசமாக்கப்பட வேண்டும், அது அனைவருக்கும் சமமாகப்பட வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். எதிர்காலத்து தேவை இருக்கட்டும், இன்றைய தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். மருத்துவம் இலவசமாகும் வரை இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு கட்டுரைகள் எழுதப்படும்.